ஒரு நாள் எல்லாரும் ஹாலில் உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ மீனா எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்தா. அண்ணி, உங்கள் கையால் போடுற காஃபி வேற லெவல். ரொம்ப தேங்க்ஸ் மச்சினரே. அண்ணி, மச்சினர்லாம் கூப்பிடாதீங்க, என்ன பேரை வச்சே கூப்பிடுங்க. என்ன கிரின்னே கூப்பிடுங்க. ம், சரி கிரி. சின்னம்மா, நீங்கள் எங்கள் அக்காவை புகழணுன்ற ஆசையில் நீங்கள் குடிக்கிறது காஃபி இல்லை டீன்னு கூட தெரியாமல் புகழ்ந்துட்டுருக்கீங்க. சொப்னா சொன்னதை கேட்ட கிரி உடனே மனசுக்குள்ளே லைட்டாக சிரிச்சுக்கிட்டான். சாரி சாரி அண்ணி, நான் டீன்னு சொல்ல வந்தேன், அது வாய் தவறி காஃபின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கிரி சொன்னதை கேட்ட எல்லாரும் சிரிச்சாங்க. உடனே ஹரி அவங்க அப்பா அம்மா கிட்ட இப்படி சொன்னான். அப்பா, எனக்கு நேரத்தில் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். வே ஹரி, அந்த நல்ல வேலை எல்லாத்தையும் கொஞ்ச நாள் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இரு. இங்கே பாருமா மருமகளே, வீட்டு வேலையை கூட உங்கள் அத்தை பார்த்துப்பாங்க, நீ உங்கள் அத்தை சொன்ன மாதிரி சந்தோஷமா இரு. அண்ணி, உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்ன கேளுங்க, ஒரு நிமிஷத்துல கொண்டு வந்து கொடுப்பேன். அம்மா மருமகளே, எனக்கு பொண்ணு இல்லைன்ற ஆசையை உங்ககிட்ட தான் தீர்த்துக்க போறேன். இப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டாங்க. இப்படியே ஒரு மாசம் போச்சு. ஏ சொப்னா, ஒரு மாசம் இங்க இருந்து எங்க அத்தை மாமா இங்க இருக்கிறவங்க எல்லாரையும் கவனிச்சல, உனக்கு அவங்கள பத்தி என்ன தோணுது? ஐயோ, உங்க அத்தைய உங்க மாமா இவங்க எல்லாரும் காட்டுற அன்புக்கு என்னால தாங்கவே முடியலம்மா. அப்படியே ஒரு சீரியலை பார்த்த ஃபீலிங். ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் உன் மேல காட்டுற அன்பை அப்படியே மழையா பொடியிறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப லக்கின்னு தான் தோணுது. அடி போடி, நான் லக்கின்னு நீ மட்டும்தான் சொல்லணும். எல்லாம் புது மருமகன்ற மவுஸில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து இப்போ காட்டுற பாசம் கோபமாக ஆத்திரமாக என் மேலே மாறும். பார்த்துக்கிட்டே இரு, இது நடக்குதா நடக்கலையான்னு. நீ சொல்கிறது கரெக்டு தான். நிஜமாகவே அத்தையும் மருமகளும் இவ்வளோ சந்தோஷமாக ஒற்றுமையாக இருந்தினா அத்தை மருமகன் எப்படி சொல்ல முடியும்? அப்படியே அவங்க நிஜமாகவே இருந்துட்டாங்கன்னா உலகம் அப்படியே திரும்பிடாது. சரி, அவங்கள விடு. என் புருஷனை பார்த்தால அவரை பற்றி உனக்கு என்ன தோணுது? உன் புருஷனுக்கு ஒன்றும் கிடையாது. இங்கே வீட்டில் நடக்கிற ராஜையெல்லாம் உன் மச்சினந்து தான். உன் புருஷன் மில்லில் கணக்கு கூட கேட்க மாட்டுறாரு. உன் புருஷனும் நிலத்தில் மாடு மாதிரி உழைச்சிட்ருக்கான். ஆனால் உன் மச்சினை நல்லா ஏசியில் உட்காந்துக்கிட்டு கணக்கு எழுதிட்டு உட்காந்துட்ருக்கான். எனக்கு கூட அதாண்டி பிடிக்கல. நீ கண்டி இன்னும் கூட வாய மூடிட்டு இருந்தேன் வச்சுக்கோ, உன் மச்சினை கிடைச்சதெல்லாம் லாபனே சைடில் தள்ளி சேர்த்து வைக்க ஆரம்பிக்க போகிறான். அப்படி கண்டி நடந்ததுன்னா அப்புறம் நானும் என் புருஷனும் தட்டை தூக்கிட்டு பிச்சை எடுக்க தான் போனோம். கரெக்ட், நீ சொல்கிறது கரெக்டு. அப்படி நடக்காமல் இருக்கணும்னா நீ முதல்ல பாக பிரிவினை செஞ்சு சொத்தை பிரிச்சுட்டு வீட்டை விட்டு தனி கொடுத்தன போ. இந்த ஒரு மாதத்தில் அவரை நான் பார்த்ததில் அவர் மனசை பற்றி நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, உயிரே போனாலும் தண்ணி கொடுத்துருந்ததுக்கு என் புருஷன் வரவே மாட்டான். இது மட்டும் நல்லா புரியுது எனக்கு. அதுக்கு தானே நீ இருக்க. உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உன் புருஷங்கிட்ட உங்கள் அத்தை மாமா மச்சினனை பற்றி இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி அவனை குழப்பி வை. ஏய், நான் உன் பேச்சு கேட்டு இதெல்லாம் அவர்கிட்ட சொன்னேன், அவர் முதல்ல நம்புவார் அடி. அவருக்கு அவங்க அப்பா அம்மா மேலே தம்பி மேலே அவ்வளோ நம்பிக்கை. ஏ அக்கா, நம்ம சொல்கிற விதத்தில் சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீ சொல்கிற மாதிரி சொன்னினா அவரும் அதை நம்புகிற மாதிரி நம்புவார். சரி சரி, நீ சொன்ன மாதிரியே நானும் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்படின்னு ரெண்டு பேரும் பேசி முடிச்சுட்டு ஒரு மாதம் ஆனதால் சொப்னா அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டா. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.